சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். போயிட்டு பாண்டியராஜன் வர சொல்லு. என்னது பாண்டியராஜன்? பாண்டியராஜன் வர சொல்லு. ஹே, நான் லூசு பேர், நான் தான்டா பாண்டியராஜன். என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். போயிட்டு மாப்பா அலைஸ் மா பாண்டியராஜன் ஒருத்தர் இருப்பான், அவனை வர சொல்லு. என் பேர் தான்டா மா பாண்டியராஜன். சுதர்சன் ஷோ பண்ணும் போது மாப்பான்னு கூப்பிட்டு இருந்தான், நீ வந்ததுக்கு அப்புறம் பாண்டியன்னு கூப்பிடுற. நீ ஆதார் கார்டே காட்டினால நம்ப மாட்டேன். போயிட்டு அவனை வர சொல்லு. டேய், கிறித்தவம் முடிச்சாலே அதெல்லாம் பாண்டியராஜன்ட்டே போய் பாண்டியராஜன் கூப்பிடுற, என்னடா பண்ணுவாங்க பாவம். சரி, போய் தொலை மன்னிச்சு விடுறேன், ஷோக்குள்ள போயிடலாமா? ஆனா இன்னும் நான் சொல்லிக்கிறேன், நான் தாப்பா பாண்டியராஜன். இப்ப கீழே வந்து பாண்டியராஜன் ரஜினிகாந்த் மாதிரி நான் கீழே வந்து பாண்டியராஜன் பாண்டியராஜன் கேட்டுட்டு இருக்காங்க, நான் தான் பாண்டியராஜன். ஷோக்குள்ள போயிடலாமா? ஷோக்குள்ள போயிடலாம். போன வருஷம் பொங்கலுக்கு வந்து தானாசந்த கூட படம் ரிலீஸ் ஆச்சுல. ஆமா, விக்னேஷ் சிவன் இயக்கத்துல. அதுக்கப்புறம் வந்து சூர்யாக்கு எந்த படங்களுமே ரிலீஸ் ஆகல. அதனால இந்த வருஷத்துல எப்படியும் ரெண்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற வந்து அப்படியே முழு மூச்சு இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை போயிட்டு காப்பான் இருக்கு, என்ஜிகே இருக்கு. சோ வந்து என்ஜிகே வந்து May 31 அப்படின்னு வந்து லாக் பண்ணிருக்காங்க டேட்டை. சோ அது வந்து சென்சாருக்கு அனுப்புற பணிகளை தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் காப்பான் வந்து லைன்ல அப்படி நிக்குது. சோ அதுக்கப்புறம் வந்து சூரரை போட்டு வந்து சுதா கொங்கரா படத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சோ அதை முடிச்சுட்டு வந்து நம்ம சிறுத்தை சிவாவோட படத்துல இமான் அதுக்கு முன்னாடி சிறுதை சிவா படங்கள்லாம் இமான் ஒர்க் பண்ணல. சோ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படம். சோ அதுல வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, அதை ரேப் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணனால. சோ அடுத்த படத்துக்கும், அதாவது சூர்யா சிறுதை சிவா இணைய படத்துக்கும் டி இமான் தான் மியூசிக் அப்படின்றத வந்து லாக் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி கேமராமேன் வெற்றி, சோ மொத படத்துல இருந்து சிறுதை சிவா கூடவே இருக்கிறவரு. ஏன்னா தெலுங்கு படத்துல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. சோ இந்த படத்துல வெற்றி தான் பண்றாரு. அதே மாதிரி எடிட்டர் ரூபன் தன்னுடைய மகனை வச்சு ஒரு படம் பண்ணார். ஃபர்ஸ்ட் படமா? ஃபர்ஸ்ட் படம். ஆமா, துள்ளுவது இளமை பண்ணாரு. துள்ளுவது இளமை பண்ணாரா? ஆமா. அந்த ரிலீஸ் டேட் தான் இன்னைக்கு May 10. May 10 என்னென்ன கிரிட்டிக்ஸ் வச்சாங்க அவர் மேல, இவெல்லாம் நடிக்க வந்துட்டானே அந்த அளவுக்கு மட்டும்தான் இவர் பேசல. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது அந்த படத்துக்கு முன்னாடி நடிக்க வந்தவங்க எல்லாமே ஒரு பிசிக்கல் பார்த்தேன்னா ஒரு ஹீரோக்கான ஒரு மெட்டீரியலோட இருப்பாங்க. தனுஷ் வந்து என்னடா இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, இவர் எப்பரா படங்கள் நடிக்கப்பாரு அப்படின்னு. துள்ளுவதிலுமே ஒரு படமா நல்லா இருந்தாலும் இவரோட உருவத்தை வச்சும் இவரோட நடிப்பை வச்சும் பயங்கரமா கேலி. அந்த மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு வருவார்ல, டெம்ப்ளேட்டா சுத்திட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் அவரு, இதுக்கு அப்புறம் நடிச்ச படங்கள் தான் உனக்கு தெரியும். அவருக்கு காதல் கொண்டேன், காதல் கொண்டேன் கதாபாத்திரங்கள். இவரு வாங்கிருக்காரு, நடிகரா. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஏன்னா 17 இயர்ஸ்ன்றது ஒரு பெரிய டிராவல் அவரோட நடிப்போட ஜேர்னில. ஸோ இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள், நல்ல படங்கள் கொடுக்கணும். ஸோ அது தொடர்ந்து அவர் ரசிகர் என்னென்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 17 இயர்ஸுக்கு தனுஷ்க்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நீ தனுஷ்க்கு வாழ்த்து சொல்லணும், நான் செல்வராவனுக்கு வாழ்த்து சொல்லுவேன். சரி, சொல்லி. ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள். உனக்கு ருத்ராவை தெரியுமா? ருத்ராவா? ம், ருத்ரா யாருப்பா? ருத்ரா டக்குன்னு ஆகும் இல்லையா? இமைக்கிய நடிகர் ருத்ராயா. ஆமாம், அனுராக் காஷ்யப் இருக்காருல்ல. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழுக்கு வந்து வில்லனாக வந்து அறிமுகமான இமைக்கிய நடிகர் படத்தில். ஸோ அடுத்து இன்னொரு படத்துலையும் அவர் வில்லன் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். என்ன படம் அப்படின்னா அதே டேரக்டர் படம் தான். அதே டேரக்டர் இமைக்கிய நடிகர் எடுத்தார்ல, அஜய் ஞானமுத்து. அவரோட அடுத்த படம் வந்து இப்போ விக்ரம் கூட படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை இருக்குது. ஏன்னா விக்ரம் வந்து இப்போ ரெண்டு படம் கையில் இருக்கு. ஸோ ஒன்று வந்து இந்த மகாவீர் கர்ணா, அதை படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் கடாரங்கொண்டன் வந்து இப்போ முடிச்சு ரிலீஸ் ரெடியாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு படங்களையும் முடிச்சுட்டு அவர் வந்து துருவ நட்சத்திரம் படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் போறாராம். ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்கு வராராம். இந்த படத்துல நம்ம விக்ரமுக்கு வில்லனா அஜய் ரகுபதி யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா, ஸோ நம்ம ருத்ராவே தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ அனுராக் காஷ்யப் இந்த படத்துல வந்து வில்லன் நடிக்கிறதுக்காக கேட்டிருக்காராம். ஸோ அந்த அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கான டேட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அப்படியே அவர் இல்லை அப்படின்னா
பாலிவுட்ல இருந்தா இன்னொரு வில்லனை கொண்டு வரணும் அப்படின்றத வந்து குறியா இருக்காரா நம்ம அஜய் ஞானமுத்து. சூப்பர், நீ இதை சொன்னியா, நீ பாலிவுட் வில்லன் இதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு என் தலைவர் ஞாபகம் வந்துட்டான், நவாசுதீன் சித்திக். நம்ம அந்த பேட்ட படத்துல நடிச்சிருப்பாரு. நீ பேட்ட படத்துலயா? எப்பா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும்ல, அதனால பேட்ட. சரி ஓகே. ஆனா தமிழ் ஆடியன்ஸே இப்ப பயங்கரமா உலக சினிமா இது மாதிரிலாம் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பாக்குறவங்களுக்கு சாக்ரெட் கேம்ஸ் பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமா, அது வெப்சீரிஸ் தானே. வெப்சீரிஸ் சைஃப் அலி கான் வந்து அதுல போலீஸ் நடிச்சிருப்பாரு. வில்லனா இவரை பாத்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருப்பாரு நவாசுதீன் சித்திக். ஓகே, தன்னுடைய கண்ணாலே துவசம் செஞ்சிருப்பாரு எல்லாத்தையும். ஒரு டிராவல் மாதிரிதான் இருக்கும். அவர் எப்படி ரவுடி ஆனாரு, ரவுடி ஆயிட்டு எப்படி படிப்படியா வளர்ந்து இந்த பொசிஷன் ஒரு பொசிஷனுக்கு வந்தாரு, கேங்ஸ்டரா வந்தாரு. அந்த இதோட முதல் சீன் என்ன தெரியுமா, நவாசுதீன் சித்திக் சாகுற மாதிரிதான் அந்த சீரியஸே ஆரம்பிக்கும். வரப்போகுது விரைவில். அவரோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரிலீஸ் பண்ணிருக்காரு. நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்ணதை இவர் ரீஷேர் பண்ணிருக்காரு ட்விட்டர்ல. சோ வேற என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத அடுத்தது சொல்ல பார்ப்போம். நேத்து ரிலீஸ் ஆக வேண்டிய 100 படம் வந்து நேத்து ரிலீஸ் ஆகல, இன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேட்டருக்கு போய் பார்த்தா தான் தெரிஞ்சது இன்னைக்கும் அந்த படம் ரிலீஸ் இல்லை அப்படின்னு. ஸோ என்னன்னு விசாரிச்சு பார்த்தா, ஏன்னா அந்த தயாரிப்பாளர் வந்து பினான்சியேட்டர் காசு வாங்கி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ படத்தை வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கும் போது அதுலேருந்து வர காசை பினான்சியேட்டர் கொடுத்து செட்டில் பண்ணணும், அவர் என்ஓசி கொடுத்தா தான் படம் வந்து ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து 1 crore வந்து பினான்சியருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கான். ஸோ இன்னும் வந்து அவர் செட்டில் பண்ணலை அப்படின்றனால வந்து படத்துக்கு தடை வாங்கியிருக்காங்க. ஸோ நேற்று தடவானதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டே செட்டில்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு படம் வந்துரும் சொன்னாங்க, இன்னும் படம் வரல. ஸோ இந்த விரக்தியில தான் இந்த சாமண்டன் ட்வீட் போட்டிருந்தாரு போல. என்ன போட்டிருந்தாரு? என்னோட உழைப்புக்கும் மீறிந்தான் இந்த படத்துல நான் வேலை பார்த்திருக்கேன், சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகல, அதனால நான் வருந்துகிறேன், ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருந்தாலும் என் கான்பிடென்ட் நான் விடாம அடுத்த படமான குர்காவுக்கு நான் அப்படியே ஜம்ப் ஆகுறேன் இதுல இருந்து. இதெல்லாம் தயாரிப்பாளர்களோட பிரச்சனை, தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர். என்னோட வேலையை நான் முடிச்சுட்டேன், தயாரிப்பாளர் வந்து இனிமேல் அவர் ரிலீஸ் பண்ணட்டும், நான் என்னோட அடுத்த படத்துக்கு நான் என்னோட ஒர்க்கை நான் ஒர்க்கை நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். இருந்தாலும் கொஞ்சம் வழி இருக்கும், இருந்தாலும் கான்ஃபிடண்டோட அடுத்த படத்தோட வேலைகளுக்கு போயிட்டார் அவர். ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து 100 படத்துல ஒரு பிரச்சனை சொல்லுவோமா? ஸோ அடுத்து வந்து அயோக்கியா படத்தை பத்தி ஒரு அயோக்கியாவா மோடுக்கு போய்க்கிறேன். ஏன் வரப்பாகுற விஷால்பா? இப்ப அந்த படமும் ரிலீஸ் ஆகலப்பா, விஷால் வேற வருத்தத்துல இருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஆமா, சோ என்ன அம்மாப்பா இதான் ட்வீட் போட்டிருந்தாரு நேத்து நைட் ரொம்ப இதோட. ஆனா போடும் படிக்கும் போது எனக்கு புரியல, ஏன்னா ஒரு நடிகனை மீறிதான் அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன், ஒருவேளை அந்த கதாபாத்திரம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வராரோ என்னவோ அப்படின்னு போட்டிருந்து. இருந்தாலும் என் கான்பிடண்ட விடாம கஜினி முகமது மாதிரி போராடிட்டே இருப்பேன் அப்படின்லாம் போட்டிருந்தாரு. சரி ஓகே, ஏதோ சொல்ல வராரு போல அப்படின்னு. அதான் பிரச்சனை தான், ஏன்னா நேத்து நைட் இருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. சோ 100 படத்துல சொன்ன அதே பிரச்சனை தான். ஏன்னா இப்ப ஐயக்க படத்தோட பட்ஜெட் வந்து 25 crore, சோ படத்தை வித்தது வந்து 31 crore. சோ வந்து 6 crore லாபத்துக்கு தான் டேபிள் ப்ராஃபிட்லயே படத்தை வித்துருக்காங்க. சோ படத்தை வந்து 6 crore டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வித்துருக்காங்களா எக்ஸ்ட்ரா? ஆமா. ஆனா வந்து 3 crore பினான்சியர் கொடுக்கணுமா? ஸோ அந்த காசை கொடுக்கலையா? ஏன் அப்படின்னு கேட்டா, இவர்ட்ட நம்ம விசால் வந்து தயப்பட சொல்றாங்க, நீங்க கொடுத்துருங்க, நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்துறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த கவுன்சிலர்கிட்ட வரீங்க, அந்த கவுன்சிலருக்கே ஒரு பிரச்சனைனா அதான் என்ன பண்றேன்னு தெரியல. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இது நடிக்கிற படம் தான், இதனோட தயாரிப்பு படம் கிடையாது, சோ நடிக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட சம்பளம் வாங்கிக்கிறேன், சோ இந்த பிரச்சனை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். சோ அந்த 3 crore செட்டில்மெண்ட்டான பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சோ அந்த காசை வந்து தயாரிப்பாளர் கொடுத்துட்டாரு அப்படின்னா படம் வந்து அடுத்த ஷோவே உடனே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் 100 படத்துக்கும் அந்த 1 crore கொடுத்துட்டு அடுத்த ஷோவே வந்து படம் ரிலீஸ் ஆயிரும். இந்த ரெண்டு படமும் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அந்த பிரச்சனைகள் எப்படி முடியுது அப்படிங்கறத நம்ம அடுத்த ஷோல அப்டேட் பண்ணிடலாம். டான்ஸ் மாஸ்டர் இருக்கிற நம்ம தினேஷ். ஆமா, சோ போன வருஷம் வந்து நடிகர் வந்து அறிமுகம் ஆயிருந்தாருல. ஆமா, ஒரு குப்பை கதை படம் மூலம், அந்த படம் மூலமா வந்து நடிகர் அறிமுகம் ஆயிருந்தாரு. சோ படத்தோட கதையில வந்து சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு நடிகரா அவரோட கேரக்டர்ல வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. சோ நிறைய இடங்கள்ல இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. சோ அந்த படத்துக்கு அப்புறம் சோ ரெண்டாவது பண்ண போற படத்துக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தாராம். சோ எதுவுமே வந்து அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கவே இல்லையா. சோ சமீபத்துல அவர் கேட்ட ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமா இருந்தனால. என்ன ஜானர்? அது வந்து ஒரு ஹாரர் ஜானர். ஹாரரா? ஹாரரா நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கொண்டு விட்டுற வேண்டியதானப்பா. சோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர். என்ன அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் படத்துல அவரோட படத்துல வித்தியாசங்கள் இல்லையா? சரி, நீ எங்கே கோர்த்துட பாக்குற ஒண்ணு இல்ல. என்னன்னா, ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ஒரு குப்பை அள்ளுற ஒரு கார்பரேஷன் ஒர்க்கர வேலை பார்த்துருக்காங்க. இப்ப இது அதே கார்பரேஷன் ஒர்க் தான், டாக் கேச்சர். சூப்பர், நாய். நம்ம ஊர்ல நாய் பிடிக்க வண்டி வரட்டும், உன்னை நான் பிடிச்சு கொடுக்கேன்னு சொல்லுவார்ல கவுண்டமணி. சோ அந்த மாதிரி வந்து ஒரு நாய் பிடிக்கிற வண்டியில ஒரு நாய் பிடிக்கிற ஒரு ஆளா தான் அவர் வந்து. ஆனா அவரை பாத்தியா, அந்த கேரக்டரே பாத்தியா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து குப்பை அள்ளுற மாதிரி ஒரு கேரக்டர், இப்ப வந்து நாய் பிடிக்கிற வண்டியில அந்த வேலை பார்க்கற விளிம்பு நிலை மக்களுக்கு அதை பார்த்தாலே இந்த மாதிரி கேரக்டர் படத்துல அதிகமா யூஸ் பண்ணதே இல்லையே அப்படின்னு ஒரு தோணும் இல்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இதுல. இந்த படத்தை யார் எடுக்கிறா அப்படின்னா சக்தி வாசன்.
இவர் யார் அப்படின்னா தி ரியல் சல்யூட் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நேஷனல் அவார்டு வின் பண்ணிருக்கு. ஓ, நேஷனல் அவார்டு. ஆமா. சோ அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுக்கிறாராம். இந்த படத்துக்கு வந்து வழக்கின் 18:9 தனி ஒரு அந்த படத்துக்கு எடிட் பண்ண கோபி கிருஷ்ணன் தான். சோ இந்த படத்துக்கு எடிட் பண்றாரு. அவரும் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் தான். சோ ரெண்டு நேஷனல் அவார்டு வின்னர். நம்ம தினேஷ் நேஷனல் அவார்டு வின்னர் தான் சேர்ந்து இந்த படத்தை பண்ண போறாங்க. இந்த படம் எப்படி வருது, இந்த படத்தை வேற யார யாரா நடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா விகடனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ மறக்காம நாளைக்கு மாப்பாண்டியர் அதனால ஷோ பண்ணா வர சொல்லு. நன்றி. இப்ப வேற எங்க ராமலாண்டே வந்து ராமலாண்டே எங்க போவான் பாவம். நான் தாண்டா பாண்டியராஜன்.